ஸோ ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்ப்போம். அண்டு இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கெட்டு போஸ்ட்டு அந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனோட பேசிக் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனோட பேசிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். அந்த போஸ்ட்னா என்ன, கெட்னா என்ன, வேல்யூஸ் எப்படி கெட் பண்ண போகிறோம் HTML-லேருந்து. ஸோ அந்த ஓவர்வியூவை இன்றைக்கி நம்ம பார்த்து முடிச்சலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான புது கான்செப்டான ஒன்றும் இல்லை. சீல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஆட் ஃபங்க்ஷன், மல்டிப்ளை ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, டிஃபைன் பண்ணி யூஸர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். யூசரை டிஃபைன் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவோம்ல, அது இதுதான் PHP. சேம் தான், சின்ன ஒரு வித்தியாசம் தவிர மற்றபடி சேம் குவாலிட்டிஸ் தான் அங்கேயும் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கிவின், ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டோம். ஸோ இது வந்து அந்த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னா PHP-க்குள்ளார அங்கே ஒரு ஒன்லி ஒன் திங் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம C++ இன்ட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், இன்டீஜர் ஃபங்க்ஷன் நேம், வாய்டு ஃபங்க்ஷன் நேம் அப்படி கொடுப்போம். இங்கே ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து டேட்டா டைப் தனித்தனின்னு இருக்கு. கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணால் கேரக்டர் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணால் இன்டீஜர் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே டேட்டா டைப்ஸே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் 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 நேம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ரன் பண்ணுறப்ப HTML பாடி ஓகே, PHP இந்த இது ரன் ஆகாது. ஸோ திஸ் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப் ஆகிடும். இதுதான் ஃபங்க்ஷன் கால். நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன் கீழே நம்ம போட்டுட்டு மெயின் ஃபங்க்ஷனில் கால் வைப்போம். இங்கே அதே தான், இதுதான் அந்த ஃபங்க்ஷன் கால், ரைட் மெசேஜ்ன்றது அந்த ஃபங்க்ஷன் கால். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பக்கத்தில் ஃபங்க்ஷன் இருக்கிறோன்னே ஓகே, ஏற்கனவே ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினச்சிட்டு சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த ரைட் டாட் மெசேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸோ இங்கே இருக்குது ரைட் டாட் மெசேஜ். ஸோ ரைட் டாட் மெசேஜ் என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணி இங்கே என்ன பண்ணும், பிளாக் குள்ளார இருக்கிறத ஒர்க் பண்ணும். பிளாக் குள்ளார எக்கோ வேர்ல்டுன்னு இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் பார்க்கிறேன். ஸோ இது இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரைட்டை இன்வோக் ஆகி ரைட் ஃபங்க்ஷனில் இருக்கிற இது நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோதான் ஃபங்க்ஷன், வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்ப பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கிவிங் 213 ஆட் ஃபங்க்ஷனாக பண்ண போகிறேன். ஆட் ஃபங்க்ஷன் ஏ ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ அங்கே சி ப்ரோக்ராமிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆட் பண்ணுறப்ப இங்கேலேருந்து இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் பேராமீட்டர் கொடுப்போம். அதாவது ஆடு 2,3 கொடுத்தோன்னா கீழே யூசர் டிஃபைனில் இன்ட்டு ஆடு ஓப்பன் ப்ராக்கெட் இன்ட்டு எக்ஸ் கம்மா இன்ட்டு ஒய் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து அந்த வேரியபிள் டிக்ரேஷன், அதாவது இங்கேலேருந்து கொடுக்குற வேல்யூஸை இங்கே கேட்ச் பண்ணோம்ல, ஒரு வேரியபிளை கேட்ச் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அங்கே இன்டீஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே டேட்டா டைப்ஸ் இல்லாதனால வெறும் எக்ஸு வெறும் ஒய் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ டாலர்ஸ் வேரியபிள் நேம் எக்ஸு வேரியபிள் வே ஒய்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுனா 2 இங்கே எக்ஸுக்கு வந்துடும், 5 வந்து இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2+5 கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்னா இசட்டு கொடுத்துட்டு Z=X+Y கொடுத்துட்டு இசட்டை எக்கோ பண்ணலாமேன்னு சொல்லுவீங்க. அதுவும் ஒரு நல்ல கான்செப்ட் தான். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், X+Y கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய அவுட் புட் என்னவாக இருக்கும்னா 7 இருக்கும். ஸோ 7 வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கேருந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணேன், இந்த பேராமீட்டர்ஸ் இங்கே வருது, இங்கேருந்து என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம், இந்த பிளாக் குள்ளார அந்த கோடிங்ஸ் வச்சுருவோம், ஃபங்க்ஷன் எங்கே வேணுமோ அங்கே நம்ம இந்த மாதிரி கால் பண்ணிப்போம். ஸோ இந்த கால் வந்து என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறத ரன் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த போஸ்ட் எல்லாமே என்னதுன்னா ஒரு சூப்பர் குளோபல் அப்படின்னு சொல்லுவோம், சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ், அதாவது குளோபல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குளோபல் வேரியபிள், அங்கே சீல குளோபல் வேரியபிள் என்னன்னா, அந்த வேரியபிள் மெயின்லையும் யூஸ் பண்ணலாம், யூசர் டிஃபைன்லையும் யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த குளோபல் வேரியபிள். ஸோ இங்கேயும் என்ன இருக்குன்னா சில குளோபல் வேரியபிள் இருக்குது, அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா HTML PHP-க்கு நம்ம அந்த வேல்யூஸை வாங்கிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன், எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, நான் ஜஸ்ட்டு எக்கோ எக்ஸு அவுட்டர் ஆஃப் த இது கொடுக்குறேன், அவுட்டர் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எக்ஸை கால் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்னு ஒரு வேல்யூவே இல்லைன்னு காட்டுது. ஸோ இங்கே பாருங்க நல், ஆக்சுவலி எக்ஸோட வேல்யூ ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன இருக்குன்னா எக்கோ எக்ஸு
ஸோ நான் இங்கே எக்கோ எக்ஸன் கொடுக்குறேன்னா 7 2 வரும், 72 வரும். ஆக்சுவலி ஸ்பேஸ் கொடுக்காதனால 72 வரும். எக்ஸோட வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே ஸ்டாட்டிக்காக இருக்குது, பட் வெளியில் என்ன ஆகுனா அது விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸை நான் குளோபலைஸ் ஆக்கிறேன், அதாவது குளோபல் வேரியபிள் ஆக்கிறேன்னா அதுக்கு உள்ளாரையும் வேல்யூ காட்டும், வெளியையும் வேல்யூ காட்டும். ஸோ அதோட ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், 75 25 சொல்லிட்டு ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் இப்போ அடிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க, அது உள்ளார போயிடுச்சு. குளோபல்ஸ் இதுதான் அந்த வேரியபிள் நேம். ஸோ என்ன பண்ணணும்னா, குளோபல்ஸ்னு ஒரு இதை நம்ம கொடுத்துடணும். குளோபல்ஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அது என்ன நினச்சிக்கோம், குளோபல் வேரியபிள் இது அப்படின்னு நினச்சிக்கோம். குளோபல்ஸ் ஆஃப் இசட் அண்ட் குளோபல்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் குளோபல்ஸ் ஆஃப் ஒய். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்கிறப்ப குளோபல் ஆஃப் இசட்டு குளோபல் ஆஃப் எக்ஸ்னா இந்த குளோபல் வேரியபிள் ஆஃப் 75 அதை எடுத்துக்கோ, ப்ளஸ் குளோபல் ஆஃப் ஒய் அப்படின்னா குளோபல் வேரியபிள் ஆஃப் 25 அதை எடுத்துக்கோ. கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி குளோபல் ஆஃப் இசட்ல ஸ்டார் இது பண்ணிக்கும். நான் இங்கே குளோபல் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், எக்கோ இசட்டு 0 வரும், ஐ மீன்ஸ் எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு 100 கிடைக்குது, ஏன்னா நான் குளோபல் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வர வேல்யூவை ஜஸ்ட் நான் வெறும் ஸ்டாட்டிக் இசட்டில் வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு எம்டி தான் என்ன ஆகும்னா காட்டும், பிகாஸ் வந்து இசட் வந்து குளோபலைஸ் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குளோபல்னு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி குளோபல் பண்ணால் மட்டும்தான் குளோபல்ஸ் குளோபல்ஸ் இது ஒரு அரே மாதிரி போட்டுக்கணும். ஓகே, ஸோ அரேவும் இங்கே சேம் திங் தான். அதனால தான் நான் என்ன பண்ணல, அரேக்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா நம்ம அரேஸ் வந்து PHP-ல இன்னொரு கான்செப்டில் பார்ப்போம், ஃபார்ம்ஸோட பிரிண்ட் பண்ணுற கான்செப்டில் பார்ப்போம். அதனால அரேஸ் வந்து இப்போ நான் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, குளோபல்ஸ் ஆஃப் அரேஸ் ஆஃப் அந்த இசட். ஸோ என்ன சொல்கிறேன்னா, குளோபல் இசட்டோட வேல்யூ வந்து குளோபல்னு சொல்கிறேன். ஸோ தட் இங்கே இருக்கிற குளோபலோட இசட் வேல்யூ இங்கே என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், மறுபடியும் அந்த 100 வேல்யூ வரும். ஸோ இதுதான் அந்த குளோபலைசேஷன் ஆஃப் இது. ஸோ என்னென்ன சூப்பர் குளோபல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது PHP-ல அப்படின்னா, ரிக்வஸ்ட்னு ஒன்று இருக்குது, சர்வர்னு ஒன்று இருக்குது. ரிக்வஸ்ட்னா வேல்யூஸ் ரிக்வஸ்ட் பண்ணுறது, சர்வர்ன்றது சர்வரில் என்னென்ன ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி நாட் இம்பார்ட்டன்ட், இந்த அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு போஸ்ட் அண்ட் கேட், இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போஸ்ட் வேல்யூ அண்ட் கேட் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன கோடிங்கை நான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு சின்ன கோடிங் ஃபஸ்ட்டு நான் அவுட்புட் காட்டிடுறேன், நெக்ஸ்ட் நான் அந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட வெப்சைட்டு, நான் ஹாயின்ட்டு ஒரு HTML கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் கிவிங் ஹாய். ஸோ என்ன பண்ணுதுன்னா, நேம் கேட்குது. ஓகே, மை நேம் கொடுக்குறேன், ஜஸ்ட் சப்மிட். ஓகே, என் நேமு பிரிண்ட் ஆகுது, நைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே இன்னொரு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஒரு நேம் தான், ஒருவேளை இது ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமா அப்படின்ட்டு நான் இன்னொரு நேம் கொடுக்குறேன், இன்னொரு நேம் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேமே கொடுக்காம ரன் பண்ணுறேன். ஓகே, நேம் எம்டின்னு காட்டு. ஸோ இது இது ஒரு லாஜிக் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கேருந்து வேல்யூஸ் என்ன ஆகுது, ஆ இங்கே பாருங்கள், ஆமாம் H.i.1.php. ஸோ HTML-லேருந்து PHP-க்கு போகுது, அங்கே பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து HTML-லேருந்து PHP-க்கு போகுது, அங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், பார்த்தலாம் எப்படி ஆகுது, என்ன கோடிங் நான் உள்ளார ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், HTML பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் HTML. ஓகே, நான் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் அலைன் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, HTML இருக்குது, பாடி இருக்குது. ஓகே, ஒரு ஃபார்மை நான் கிரியேட் பண்ணுறேன், ஃபார்ம் 1, ஜஸ்ட் அ ஃபார்ம். ஓகே, அந்த ஃபார்ம் இந்த மெத்தட் செக்ஷன் நான் அப்புறமா சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், நேம்னு ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் ப்ரிண்ட் ஆயிடுச்சு. இன்புட்டு டைப் வந்து டெக்ஸ்ட்டு, இஸ் டைப் டெக்ஸ்டா, ஆமாம் டைப் டெக்ஸ்ட்டு. நேம் ப்ரிண்ட் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு. டெக்ஸ்ட்டு அண்ட் நேம் எஃப் நேம். ஓகே ஓகே, அது நேம் வந்து எஃப் நேம், இதுவும் நான் சொல்கிறேன் என்னன்னு. நெக்ஸ்ட்டு டைப்பு இன்புட்டு டைப்பு சப்மிட்டு. ஓகே, ஒரு சப்மிட் பட்டன் வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் இருக்குது, எஃப் நேம்னு ஒரு நேம் இருக்குது. மெத்தட் என்ன பண்ணுறோன்னா போஸ்ட் பண்ணுறோம். ஸோ போஸ்ட்டு மெத்தட் பண்ணுறோம். ஆக்ஷன் வந்து என்னென்னா hi1.php. ஸோ இந்த இது என்னென்ன, இது ஆக்ஷன்னா என்ன, மெத்தட்னா என்ன, இங்கே நேம்னா என்ன அப்படின்னா, மெத்தட்ன்றதுனா எந்த மெத்தடில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீ பண்ண போகிற, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற.
போஸ்ட் மெத்தடில் பண்ணுறியா இல்லை கெட் மெத்தட் பண்ணுறியா? இந்த ரெண்டு மெத்தட் தான் நம்மளுக்கு என்னென்னா வாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு மெத்தட் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா வேல்யூஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணும். ஸோ அதில் போஸ்ட்னு கொடுத்தனா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், கெட்டுனா கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷனில் என்ன சொல்லணும்னா ஹாய் ஒன் டாட் பிஹெச்பி. ஸோ என்ன பண்ணுது ஹாய் ஒன் டாட் பிஹெச்பிக்கு என் வேல்யூஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணேன். ஸோ எந்த வேல்யூஸை சென்ட் பண்ணால் இந்த ஃபார்மில் இருக்க எல்லா வேல்யூஸுமே அங்கே என்னாகவும் சென்ட் ஆகும். சரி ஓகே, எல்லா வேல்யூஸும் அங்கே சென்ட் ஆகும், எந்த எந்த பேரில் சென்ட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது ஒரு லெட்டர் மாதிரி தான் இது. இப்போ ஒரு லெட்டர் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்டரில் நான் என்ன பண்ணுவேன், ஸோ திஸ் இஸ் போஸ்டிங் லெட்டர். ஸோ அதுதான் அந்த மெத்தட். மெத்தட் என்னென்னா போஸ்ட் பண்ண போகிறேன், லெட்டரை போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே போஸ்டிங் லெட்டர், நான் என்ன பண்ணுவேன் என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதிட்டேன். லெஸ்ட்டு நெக்ஸ்ட் டூவில் என்ன பண்ணுவோம், அட்ரஸ் போட்டுவேன்னா அதுதான் அந்த ஆக்ஷன். எங்கே நான் வைக்க போகிறேன், எங்கே நான் சென்ட் பண்ண போகிறேன், ஆக்ஷன் வந்து ஹாய் ஒன் டாட் பிஹெச்பி. ஓகே, இந்த பாடியில் எல்லாம் வளவலன்னு இருக்கும், அதில் என்ன பண்ணுவோம் டேக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவேன். ஃப்ரம்னு போட்டு ஒரு டேக், ஃப்ரம் டேக் இதில் இருக்குது, டூ இது சப்ஜெக்ட், இது கண்டென்ட்டு, இது கண்டென்ட். அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா நாலு விதமான இது, நாலு கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ அதுதான் அந்த நேமு. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எஃப் நேம்னு நேமில் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ சப்ஜெக்ட் எல்லாமே சப்புன்ற ஒரு ஒரு நேம்குள்ளார இருக்குது, புரியுதா? சப்ஜெக்ட்ன்ற ஒரு ஒரு திங் இருக்குது, அதுக்குள்ளார தான் என்ன இருக்குன்னா என்னோடய சப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரெஸ்பெக்டட் சார் சல்யூட்டேஷன் ஒரு இருக்குது, அதுக்குள்ளார தான் என் பாடி ஆஃப் த லெட்டர் இருக்குது. ஃப்ரம்ன்ற ஒரு டேக் குள்ளார தான் என்னோட ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ் ஐ மீன்ஸ் ஃப்ரம் திங் எல்லாமே அதில் இருக்குது. டூன்ற இதில் தான் என் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த நேம் தான் என்னென்னா அந்த ஏரியாவை குறிக்கிறது, இந்த பகுதி அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன் இது பார்த்தாச்சு இல்லை, ஸோ பிஹெச்பி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாமே புரியும். ஸோ பிஹெச்பிக்கு வந்துடுறேன். ஸோ ஜஸ்ட் திங் நேம் ஈக்குவல் டு, ஸோ இங்கே ஒரு நேம் இருக்கு, டேக் நேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஒரு HTML போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லு, அதுக்காக தான் PHP யூஸ் பண்ணுறப்ப HTML யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது இந்த கோ இதெல்லாம் போடுறப்ப. ஸோ ஜஸ்ட் கிவிங் டாக் டைப், டாட் பிஹெச்பி கொடுத்துட்டேன், டாட் பிஹெச்பி. அப்போ என்ன எரர் காட்டுது, எக்ஸெப்டட் டேக் நேம் காட் HTML டஸ் நாட் சப்போர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இப்போ பிஹெச்பி. ஓகே நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தேன், ஆக்சுவலி என்ன இருக்குன்னா இந்த நெட் ப்ராப்ளம்னால என்ன இருக்குது, அது பிரிட்ஜ் கனெக்ஷன் போயிருக்கு. ஸோ இப்போ பாருங்க இப்போ வரலப்பா, ஸோ பிரிட்ஜ் கனெக்ஷன் தான் ப்ராப்ளம். ஸோ ஓகே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ பிஹெச்பின்னு ஒன்று இருக்குது, பிஹெச்பிக்குள்ளார ஒரு வேரியபிள் நேம்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். ஸோ அங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன், போஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ இது என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெட்டர் போடுறப்ப போஸ்ட் பாக்ஸில் இருக்கும், போஸ்ட்மேன் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த போஸ்ட் பாக்ஸை கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டூ அட்ரஸை பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுவோம், போஸ்ட் பாக்ஸில் வச்சுருவாரு. ஸோ நெக்ஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும், போஸ்ட் பாக்ஸ்லேருந்து அந்த வேல்யூஸை எடுக்கணும். ஸோ அதுதான் இந்த போஸ்ட் மெத்தட். ஸோ மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, போஸ்ட் மெத்தடுக்கு நான் HTMLலேருந்து லெட்டர் சென்ட் பண்ணிட்டேன், அதாவது வேல்யூஸை சென்ட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த போஸ்ட்லேருந்து அந்த வேல்யூஸை எடுத்துக்கணும், எந்த பேரில் எடுக்கணும், FN நேம். ஸோ அங்கே என்ன நேம் யூஸ் பண்ணோம், இங்கே அந்த நேம் யூஸ் பண்ணால் தான் அந்த வேரியபிள் என்ன ஆகும்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறோம்னா அங்கே நேமில் என்ன யூஸ் பண்ணுங்க, FN யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறோன்னா நேம் ஈக்குவல் டு ஸ்டார் ஐ மீன்ஸ் டாலர் ஆஃப் அண்டர் ஸ்கோரு போஸ்ட். இது மூணுமே சின்டாக்ஸ் பா, இந்த சின்டாக்ஸு இது ஃபுல்லாக அரேஸு, இது ஃபுல்லாகவே இதை மாற்றவே கூடாது. ஸோ இந்த திங், ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நேம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா அந்த நேமை நம்ம நேம்குள்ளார அந்த வேல்யூஸ் என்ன ஆகணும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த போஸ்ட் மெத்தட் அங்கேருந்து போஸ்ட் பண்ண மெத்தடை இங்கேலேருந்து என்ன பண்ணி இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேம்குள்ளார அந்த வேல்யூஸை ரிசீவ் பண்ணிட்டேன்.
பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறோம்னா, இஃப் அந்த நேம் எம்டியாக இருக்கன்ற, எம்டின்றது ஒரு ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன், இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த எம்டி என்ன செக் பண்ணணும்னா, இது எம்டியா இல்லையா, இது எம்டியா இருந்துச்சுனா ட்ரூ, எம்டியா இருந்துச்சுனா என்ன பண்ணலாம், நேம் இஸ் எம்டின்னு பிரிண்ட் பண்ணலாம். எம்டி இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல என்ன ஆகும், எக்கோ நேம். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் போஸ்ட் வந்து இங்கேருந்து அங்கே போஸ்ட் பண்ணேன், போஸ்ட் பண்ணுற மெத்தடு. ஆக்ஷன் வந்து என்னன்னா H1 ஹாய் டாட் ஒன் PHP அந்த இதுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் அட்ரஸை மாற்றிட்டேன்னா அந்த PHP எனக்கு என்ன ஆகாது, ஓப்பன் ஆகாது, வேறு ஏதோ PHP இருக்கு போலன்னு நினச்சிக்கோ. நெக்ஸ்ட்டு அதையும் நான் பண்ணி காட்டுறேன், இது முடிச்சு நான் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அந்த இன்புட்டு நேம் இருக்குல்ல, இந்த நேம் தான் அந்த போஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற நேம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேரியபிளோட வேல்யூ அங்கே போய் சேரும், அதாவது இந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ இங்கே போய் சேரும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண, ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஜஸ்ட் ஒன் செகண்ட் ரன் பண்ணுறேன். ஹலோ நேம், ஜஸ்ட் நேம், ஓகே இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எரர்ஸாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு திங், இங்கே ஹாயின்ட்டு எடுத்துகிட்டு அட்ரஸை மாற்றிட்டேன், ஆக்ஷனில் ஹாய் எடுத்துகிட்டு அட்ரஸை மாற்றிட்டேன், ஜஸ்ட் கிவிங் அ ரீலோட். இப்போ நான் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவிங் சப்மிட்டு H1.php அந்த ஒரு ஃபைலை தேடுது, எங்கேப்பா H1.php இருக்கா அப்படின்ட்டு தேடுது. ஸோ இல்லை, ஸோ அட்ரஸ் என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது, hi.php தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் மெத்தட், மெத்தட் போஸ்டிங் ஓகே, இல்லாட்டி கெட் போஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் fn நேமு இதை மாற்றிடுறேன், எஃப் நேம் எஃப் எம்னு மாற்றிடுறேன், அங்கே எஃப் நேம்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் கிவிங் ரீஃப்ரெஷ்ஷு, இங்கே ஜஸ்ட் டைப் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். என்னன்னு சொல்லலாம், எஃப் நேம்னு ஒன்று இல்லைப்பா, ஏற்கனவே ஒரு போஸ்ட்டுக்குள்ளார எஃப் நேம்னு ஒன்று இல்லை, நீங்கள் எஃப் நேம்னு ஒன்று வாங்குறீங்க அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நேம்னு ஒரு இல்லவே இல்லை, நேம் எம்டினால நேம் இஸ் எம்டின்னு வந்துருச்சு பாரு. ஆக்சுவலாக அந்த இந்த வேல்யூவே எடுக்க முடியல, அதனால் அதனால் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸிங். ஸோ அந்த மாதிரி ஒரு நேமே இல்லை, எஃப் நேம்னு ஒன்று இல்லை, பட் ஆனால் அதுலேருந்து நீங்கள் வேல்யூ எடுக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துலையும் சேமாக கொடுக்கணும், அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், சேமாக கொடுத்தா மட்டும்தான் இங்கே என்ன ரிசீவ் ஆகும், அங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிவிங் ஸோ இங்கே என்னாவது சென்ட் ஆகுது, அங்கேயும் என்னாவது ரிசீவ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த டாபிக். ஸோ இங்கே என்னென்னா, இன்புட் சப்மிட் இந்த பட்டன் வந்து எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் கொடுக்கணும், இது கொடுத்தா மட்டும்தான் இந்த போஸ்ட் மெத்தட் போஸ்டிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கேருந்து லெட்டரை போஸ்ட் பாக்ஸில் வைக்கணும்ல, இந்த வைக்கிற ஆக்ஷன் தான் இந்த சப்மிட் பட்டன், இந்த பட்டன் தான் என்ன பண்ணால் ட்ரிகர் பண்ணும். ஸோ இவர் சப்மிட் பண்ணிட்டாரு, இந்தாங்க சப்மிட் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஓகே அண்ணா, நீங்கள் சொன்னது ஓகே, நல்லா இருந்துச்சு, இந்த இதை பண்ணிட்டீங்க, ஓகே ரெண்டு இது கொடுக்கலாமா, அதையும் ஒரு வழியை ட்ரை பண்ணிட்டு நாம் என்ன பண்ணலாம், அடுத்த கான்செப்ட் போகிறேன். ஜஸ்ட் கிவிங் நேமு காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பண்ணியிருக்கேன், ரெண்டு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ண, ஸ்டேட் ஓகே, ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிவிங் சேம், இது சேம் இது தான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஸ்டேட் எஸ் கேபிட்டல் கொடுத்துடணும். இங்கே என்ன பண்ணலான்னா, ரெண்டு இதை பண்ணலாம், நேமும் எம்டியாக இருக்கக்கூடாது, ஸ்டேட்டஸும், அதாவது ஸ்டேட்டும் எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ என்ன யூஸ் பண்ணலான்னா, அண்டு யூஸ் பண்ணலாம், ஆமாம் ஆறு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி என்னன்னா, ஒன்று எம்டி இது வந்து இன்னொன்று ஃபுல்லாக இருந்தாலுமே உள்ளார போய்ட்டோம், அப்படி பண்ணக்கூடாது. ஆறு யூஸ் பண்ணக்கூடாது, அண்டு யூஸ் பண்ண. ஆறுனா என்னென்னா, நேம் எம்டியாக இருந்து ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்பயும் என்ன பண்ணுவோம், நேம் இஸ் எம்டின்னு போயிட்டோம். இல்லை நேம் ஃபுல்லாக இருந்து ஸ்டேட்டஸ் எம்டியாக இருந்தாலும் அப்போ நேம் இஸ் எம்டின்னு வரும். ஸோ என்ன பண்ணணும், அண்டு தான் யூஸ் பண்ணும். அப்போ தான் 00 ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு வரைக்கும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், மற்றபடி கிடைக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணுவோம், பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், எம்டி of variable, in a variable state. Oh, இங்கே நேம் கொடுத்துருண்ணா, ஓகே இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றணும். எஸ் கிவிங் எக்கோ நேம், கொஞ்சம் கேட்சியாக கொடுக்குறதுக்காக
ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு திங் நம்ம இது ரன் பண்ணுறப்போ பார்த்தோம். ஸோ எஃப் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன், ஸ்டேட் கேப்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸ்டேக் ஹெச்டிஎம்எல் எஸ் கேபிட்டல் கொடுத்துருக்கேன், ஓகே எஸ் கேபிட்டல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் இங்கே ரீலோட் கொடுக்குறேன், பேக் ரீலோட். ஸோ என்ன ஆகுது, ரெண்டு கேட்குது, என் பேர் கேட்குது, ஜான் ராஜ் நோ கிவிங் சப்மிட். So welcome John Silraj and glad you are homecoming. Okay, okay. Now can you edit it? Okay, let's give glad you are okay. Amma da enna pannanum input thappa kuduthukom pole. Thank you. Okay. We were just saying okay, ah irukku nam okay. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா, ரெண்டு வேரியபிள்ஸாக கொடுத்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அந்த வேரியபிள் என்ன கொடுத்துருப்போமோ அதுதான் என்ன இங்கே நம்மளுக்கு அந்த வேரியபிள் ரிசீவராக இருக்கணும். ஸோ லெட்ஸ் டேக், இது நம்ம முடிச்சாச்சு. ஓகேண்ணா, நான் இன்னொரு கேள்வி வச்சுருக்கேண்ணே, எனக்கு ஒரே பேஜில் HTML இருக்கணும், ஒரே பேஜில் PHP இருக்கும், அப்படி பண்ணலாமா? இது ஒரு ஹைப்பர் டெக். இன்னொன்று, இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இதுதான் நார்மல், இது பேசிக்கில் நார்மலாக இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணும், இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் த நார்மல் திங். ஹைப்பர் திங்காக அட்வான்ஸாக நான் ஒன்று சொல்கிறதுக்காக தான் இது. ஸோ இது புரியணும், ஐ மீன்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கணும் இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிள் திங். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஃபார்மு மெத்தடு போஸ்ட்டு ஓகே. ஆக்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலாம் இங்கேயே இருக்கும்னு அர்த்தம். ஸோ கொடுத்துறேன். ஆக்சுவலி இங்கே வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வர் நேமும் கொடுத்துருப்பாங்க, சர்வர் செல்ஃப் PHP அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நெட்டில் பார்க்குறதெல்லாம் பாருங்கள். இப்போ என்ன ஆகுனா, சர்வரு செல்ஃப் PHP கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறேன்னா என்ன ஆகுனா, இதுக்குள்ளாரே இது வந்துக்கும், அப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஷார்ட் கட் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம விட்டுறலாம். இன்புட்டில் நேம் வாங்குது, சேம் திங் வாங்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப முக்கியம். இந்த இஃப் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மெத்தடு வந்தால் மட்டும் இதை ஆக்டிவேட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆக்டிவேட் மெத்தடு வந்தால் மட்டும் ஆக்டிவேட் பண்ணு, ஆக்டிவேட் பண்ணிட்டு சேம் அந்த இதில் பார்த்தது மட்டும்தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா, இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ எதுக்கு அந்த ஒரு லைன், ஏன் அந்த ஒரு லைன் நீங்கள் போட்டிங்க? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குது, நான் ஜஸ்ட் கிவிங் ஹாய் கமெண்ட் கொடுக்குறேன். இங்கே ஹாய்னு கீழே வந்துருச்சு, பிகாஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கனால ஒன்றாவே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஐ கிவிங் அ, இந்த ஹிஃபை நான் எடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஒரு எரர் காட்டும். என்னன்னா அன்டிஃபைன் இண்டெக்ஸிங் எஃப் நேம் ஏற்கனவே இந்த எரர் பார்த்தோம் என்னன்னா அந்த நேமே இல்லை பட் ஆனால் நீங்கள் வாங்குறீங்கன்ட்டு ஸோ அதே தான் இப்போ பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பட்டன் கொடுத்தா பிறகு தான் இங்கே போஸ்டிங்கே நடக்கும் பட் ஆனால் போஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்கிறேன்னா போஸ்ட்டில் எஃப் நேமை வாங்கு அப்படின்றது ஸோ இது ஒரு தவறான, ஐ மீன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் தவறு பட் ஆனால் இது லாஜிக்கலாக ஒர்க் ஆகுமானே
நம்ம என்ன பண்றோம்னா இந்த இஃப் கண்டிஷனை போறோம். இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணோம்னா சர்வர்ல ரிக்வஸ்ட்ன்னு கிடைச்சா இந்த ரிக்வஸ்ட் மோடு சர்வருக்கு வந்தா மட்டும் போஸ்ட்னு ஒரு ரிக்வஸ்ட் கோடு வந்தா மட்டும் இதை நீ ரன் பண்ணு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? போஸ்ட்னு ஒரு மெத்தடு சர்வருக்கு ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா, ஸோ சர்வரு ரிக்வஸ்டிங் மெத்தடு, இந்த மாதிரி போஸ்ட்னு ஒரு மெத்தடு வந்தால் மட்டும் இந்த இஃப் கண்டிஷனை, ஐ மீன்ஸ் இந்த பிளாக்கை ரன் பண்ணு. அதுக்குள்ளார என்ன பண்ணிருப்போம், ஸோ இதை இது பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் அந்த பிளாக்கு, இதில் இருக்க கோடிங் ஃபுல்லாகவே போஸ்ட்னு ஒரு வேல்யூ வந்தால் மட்டும் ரன் பண்ணு. ஸோ அதனால தான் இப்போ என்ன ஆகும்னா எம்டியாக இருக்கும். ஸோ இங்கே நான் கொடுக்குறப்ப எரர் காட்டாது, சேவ் பண்ணல. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா எரர் காட்டுறது, இன்னும் எம்டியாக இருக்கும். பிகாஸ் வந்து அந்த கோடிங் ரன் ஆகலை, போஸ்ட் மெத்தட் இல்லை, அதனால ரன் ஆகும். நான் இப்போ கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா
அது என்ன ஆகும், ரன் ஆகும். ஸோ இதுதான் அந்த மெத்தட். ஓகேண்ணா, போஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் போஸ்ட் தானே நடத்துனீங்க, கெட்டுன்னு ஒன்று இருக்கா, கெட் பண்ணலாம், ஜஸ்ட் கிவிங் கெட். இங்கே இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே என்னதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். நீங்க பாருங்க, எஃப் நேம் ஜான். ஸோ என்ன ஆகுனா, யூஆர்எல்ல கெட் மெத்தட் வந்து விசிபிளா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, நான் என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன்ற அந்த இது வந்து என்ன யூஆர்எல்ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க போயிட்டு நான் இங்க வேல்யூஸ் ஏதாவது கொடுக்க போறேன், சம்திங் வேல்யூஸ் கொடுக்குறேன், அது சென்டன் கொடுக்குறப்ப யூஆர்எல்ல அந்த வேல்யூ வச்சு என்னவோ இங்க கெட் ஆகும். ஸோ அது கெட் மெத்தட். பட் ஆனா இதுவே நான் போஸ்ட் மெத்தட்ல கொடுக்குறப்ப, ஸோ இது நான் போஸ்ட் மெத்தடா மாத்திடுறேன், ஓகே போஸ்ட் மெத்தடாக மாற்றிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன், ரீஃப்ரெஷ்ஷு, ஓகே நான் சும்மா டைப் பண்ணுறேன், டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த யூஆர்எல்ல என்ன ஆகுதா, அந்த வேல்யூஸ் போஸ்ட் ஆகும். ஸோ செக்யூரிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதை நீங்கள் போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இது போஸ்ட்டும் கெட்டு ஒரே மெத்தட், ரெண்டுமே இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி, டேட்டா கேதர் பண்ணி. போஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்கள் மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கோம், கெட்டு என்ன பண்ணுனா விசிபிளாக வச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணும். செக்யூரிட்டி வைஸ் பிரச்சனை இல்லை, எந்த வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்றப்ப நீங்கள் வந்து கெட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், என்ன நாளைக்கு பண்ண போகிறோம், ஃபார்மு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாவை இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சிம்பிள் திங், இதில் என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு டேக்காக இது ஒரு 10 டேக் போட்டோன்னா அதுதான் என்ன ஃபார்ம், ஃபார்ம் ஃபில்லிங்னா அதுதான். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் க்ரியேட்டிவாக என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார்மை பண்ண போகிறோம். அந்த ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம், அந்த ஃபார்மை முடிச்சிடலாம். இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், இந்த கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன், இது மூணுத்தையும் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன், பாய்.